Hey dude, welcome to all. நான் உங்க முத்துக்குமார். இந்த ஒரு வீடியோல சாட்டா மூன்று விஷயங்களை பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா, லடாக் எல்லை பிரச்சனை ரீசெண்டா கொஞ்ச நாளா நம்ம வந்து கவனிச்சு பார்க்காம இருந்திருப்போம். அதற்கு காரணமே எல்லையில கொஞ்சம் பதற்றமானு சொல்லி வந்து தணிஞ்சிருச்சு. அதே சமயம் பேச்சுவார்த்தை மூலம் படைகளை வந்து வாபஸ் தரணும்னு முடிவு கூட வந்து எடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வந்து சில பேர் வந்து கவனிச்சு பார்க்காம இருந்திருப்பாங்க. பட் இப்போதைக்கு ரீசெண்டா அதிக அளவுக்கு அப்டேட் வெளிவர தொடங்கியிருக்கு. அதன்படி இப்போதைக்கு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட ஒரு முக்கியமான படைப்பிரிவு களமிறக்கப்பட்டிருக்கு. அது என்ன ஒரு படைப்பிரிவு அப்படின்ற பார்க்க போறோம். எதற்காக இந்த ஒரு சூழல இப்ப லடாக்ல மறுபடியும் படைப்பிரிவு வந்து களமிறக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து டீடைலா பாத்துருவோம். அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, இஸ்ரோ ரஷ்யா அனுப்பிய செயற்கைக்கோள்கள் விண்வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல அருகில வந்து மோதற மாதிரி வந்திருக்கு. இதனால ஒரு பக்கம் விஞ்ஞானிகளிடையே பரபரப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்றத பத்தி நம்ம வந்து பாத்துருவோம். அடுத்து நம்ம லாஸ்டா மூன்றாவது பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் அப்படின்ற இந்த ஒரு கிருமிக்கு எதிராக உலகின் முதல் தடுப்பூசி அப்படின்னு சொல்லி வந்து ரஷ்யா சிலிருந்து வெளியிடப்பட்டிருந்த ஸ்பூட்னிக் வி அப்படின்ற இந்த ஒரு தடுப்பூசியை பத்தி வந்து ரீசெண்டா அதிகமான செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஒரு சூழல இந்த ஸ்பூட்னிக் வி தடுப்பூசியை ரஷ்யா இந்தியாவிடம் இணைந்து அடுத்த வருடம் தொடக்கத்துல தயாரிக்க போறதா வந்து இப்ப ரஷ்யா சிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்றத பத்தி நம்ம வந்து பாத்துருவோம். மொத்தமா இந்த ஒரு வீடியோல இந்த மூன்று விஷயம் தான் நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். பட் இந்த மூன்று விஷயம் நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் தினமும் பேசுற ஒரு வீடியோ ஏகப்பட்ட இந்தியாவோட ராணுவம் சீனாவோட ராணுவத்திற்கு எதிராக வந்து களமிறக்கியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவு வந்து களமிறக்கப்பட்டிருந்துச்சு. அதே சமயம் வந்து விமானப்படையின் சிறப்பு படைப்பிரிவு வந்து களமிறக்கப்பட்டிருச்சு. இப்படி வந்து ஏகப்பட்ட ஸ்பெஷல் மவுண்டட் ஃபோர்ஸ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட படைப்பிரிவு வந்து சீனாவுக்கு எதிராக வந்து ஆறு மாசங்களா வந்து பாதுகாப்பு பணியில லடாக்கில் ஈடுபட்டு வராங்க. இப்போதைக்கு இந்த ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா, லடாக் எல்லையில் பாதுகாப்பு பணியில ஈடுபடுவதற்காக இந்தியாவோட கடற்படையின் சிறப்பு படைப்பிரிவு களமிறக்கப்பட்டிருக்கு. கடற்படையின் சிறப்பு படைப்பிரிவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மரைன் கமாண்டர்ஸ் தான். இவங்க தான் வந்து இப்ப களமிறக்கிறாங்க. எங்க களமிறக்கப்பட்டிருக்கு, எங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வந்துருக்காங்க அப்படின்ற பாத்தீங்கன்னா, லடாக் எல்லையில் மேற்கு பகுதி உள்ள பாங்காங் சோ ஏரியின் கடற்பகுதியில் தான் வந்து இவங்க தீவிரமான பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வந்துருக்காங்க. ஒரு சில பேத்துக்கு நேரம் ஒரு கேள்வி எழுந்திருக்கும், தம்பி நீ சொல்றது ரைட்டு தான், பட் எதற்காக இப்ப படைப்பிரிவு களமிறக்கப்பட்டிருக்கு? அதாவது இப்ப ரீசெண்டா கடைசி கட்டமா நடைபெற்று முடிந்த எட்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில மூன்று பிரிவின் அடிப்படையில் வந்து படைகளை வந்து விலக்கிக் கொள்வதாக வந்து ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதுல வந்து பேச்சுவார்த்தையில் வந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இப்ப எதற்காக மறுபடியும் இந்தியாவோட ராணுவத்திலிருந்து மறுபடியும் இந்த மாதிரி வந்து இந்தியாவோட கடற்படையின் சிறப்பு படைப்பிரிவு எதற்காக களமிறக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நேரம் வந்து எழுந்திருக்கும். அதற்கு இந்தியாவோட ராணுவ வட்டார சைடிலிருந்து என்ன ஒரு பதில் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா, ராணுவம் விமானப்படை கடற்படை பிரிவுகளுக்கு இடையான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துற வகையிலும், அதே சமயம் லடாக்கில் சீதோசனிலே இணைந்து செயல்படுத்துற வகையில தான் இந்த மூன்று படைப்பிரிவும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. மெயினா இப்போதைக்கு இதற்காக தான் கடற்படையின் சிறப்பு படைப்பிரிவு வந்து களமிறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அரசு தரப்பு வட்டார சேர்ந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இரண்டாவது விஷயம், இந்தியாவின் காட்டோசட் 2F செயற்கைக்கோள் பாத்தீங்கன்னா 700 கிலோ எடையுடையது. இந்த ஒரு செயற்கோள் இப்ப ரஷ்யாவின் கனோபாஸ் வி அப்படின்ற விண்கலத்துக்கு ரொம்ப மிக பக்கத்துல வந்திருக்கு. அதே சமயம் இந்த இரண்டு செயற்கைக்கோள்களுக்கு இடையான இடைவெளி எவ்வளவு இருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா 224 மீட்டர். இவ்வளவுதான், வெறும் 224 மீட்டர் மட்டும்தான் வந்து கேப் வந்திருக்கு. இதனாலதான் இதனால வந்து ஏதாவது வந்து ஆபத்து வந்து ஏற்பட்டுமோ அப்படின்னு வந்து ஒரு பக்கம் பார்க்கப்படுது. இதுல விஞ்ஞானிகள் சேர்ந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா, அதாவது விண்ணில் ஒரு செயற்கைக்கோளுக்கும் இன்னொரு செயற்கைக்கோளுக்கும் இடையான இடைவெளி கேப் அப்படின்றது குறைஞ்சது 1 கிலோமீட்டராச்சும் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. பட் இதுல ஒண்ணுல பாதி கூட இங்க வந்து இல்லாம தான் இந்த இரண்டு செயற்கைக்கோளுக்கும் இடையான கேப் அப்படின்றது இடைவெளி அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. இதனாலதான் இப்ப விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு. இதை பற்றியான அச்சம் அப்படின்றது ஒரு பக்கம் அதிகரிச்சு வந்த நிலையில இஸ்ரோவோட தலைவர் சிவன் அவங்க வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற பாத்தீங்கன்னா, இஸ்ரோ செயற்கைக்குள்ள ஒரு பக்கம் 4 நாட்களா வந்து கவனிச்சு வந்துட்டு இருக்கோம். அதே சமயம் இந்த ஒரு செயற்கைக்குள்ள முன்னகத்திற்கான நடவடிக்கை வந்து ஒரு பக்கம் எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி வந்து இஸ்ரோவோட தலைவர் சிவன் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது விஷயம், ரஷ்யாவிலிருந்து இப்ப என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா, இந்தியாவின் ஹாட்டிரோ அப்படின்ற இந்த மருந்து நிறுவனத்துடன் இருந்து ரஷ்யாவின் ஸ்பூட்னிக் அப்படின்ற அந்த ஒரு தடுப்பு மருந்து ஆண்டிற்கு அதாவது 10 கோடி டோஸ் வந்து உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி வந்து ரஷ்யாவின் நேரடி முதலீடு நிதியம் சேர்ந்து இப்ப தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்தியா ஒரு பக்கம் இந்த ஒரு தடுப்பூசியை சோதனை செய்து பார்த்துட்டு வர இந்த ஒரு நேரத்தில் தான் இப்ப ரீசெண்டா ரஷ்யாவிலிருந்து ஒரு செய்தி வெளியிடப்படுச்சு. அதாவது இந்த கொரோனாவிற்கு இந்த ஒரு தடுப்பூசி அப்படின்றது 95% வந்து செயல்பட்டதா வந்திருக்கு, திறன் பெற்றதா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பக்கம் சொல்லப்பட்டுருந்துச்சு. அதே சமயம் இன்னொரு பக்கம் சர்வதேச சந்தையில இந்த ஒரு தடுப்பூசியோட விலை அப்படின்றது
பதிவு செய்யப்பட்டிருக்கும்.